வாட்ஸ்அப்ன்றது ஜஸ்ட் ஒரு மெசேஜிங் ஆப் மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு அத்தியாவசிய பொருளாகவே அது மாறிடுச்சு. இந்த மாதிரி டே டு டே லைஃப்ல எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய வாட்ஸ்அப்ல இருக்கக்கூடிய ஒரு 10 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஏதாவது ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். வாட்ஸ்அப்ல நம்ம ஃப்ரெண்டுக்கு ஒரு இமேஜ் சென்ட் பண்ணும்போது அந்த இமேஜோட ப்ரிவியூவை சேஞ்ச் பண்ணி நம்மளால சென்ட் பண்ண முடியும். இப்போ எனக்கு ஒரு இமேஜ் பாத்தீங்கன்னா ரிசீவ் ஆயிருக்கு. இதை நான் டவுன்லோட் பண்ணவனா எனக்கு வேற இமேஜ் காட்டுது. இந்த மாதிரி ப்ரிவியூவை நம்ம சேஞ்ச் பண்ணி சென்ட் பண்ண முடியும். நம்ம சென்ட் பண்ணக்கூடிய இமேஜோட ப்ரிவியூவை சேஞ்ச் பண்ணுறதுக்கு உங்களுடைய மொபைல் பிளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் இமேஜ் ப்ரிவியூ சேஞ்சர் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல வரக்கூடிய இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இதில் நமக்கு ரெண்டு இமேஜ் கட்டிருப்பாங்க. ஒரிஜினல் இமேஜ், ப்ரிவியூ இமேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல கிளிக் டு செலக்ட் ஃபோட்டோ அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி உங்களுடைய கேலரியில் இருக்கக்கூடிய ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் ஒரிஜினல் இமேஜ் அப்படின்ற இடத்துல நான் மங்கி ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல ப்ரிவியூ இமேஜ் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி அந்த பொண்ணு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணி முடிச்சுட்டு ஷேர் வித் வாட்ஸ்அப் அப்படின்னு சொல்லியிருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய வாட்ஸ்அப்புக்கு கொண்டு போகும். இப்போ யாருக்கு சென்ட் பண்ண நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு சென்ட் பண்ணிங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா சென்ட் ஆகிடும். அவங்களுடைய வாட்ஸ்அப் ரிவ்யூவில் ஜஸ்ட் ஒரு பொண்ணு ஃபோட்டோ மாதிரி இருக்கும். அதை டவுன்லோட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு மங்கி ஃபோட்டோவாக சேஞ்ச் ஆகிடும். எந்த ட்ரிக் உங்களுக்கு ஒர்க் ஆகணும் அப்படின்னா ரெண்டு ஃபோட்டோவோட சைஸ் பார்த்தீங்கன்னா சேமாக இருக்கணும். உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய கிராப்பிங் ஆப்ஷனை யூஸ் பண்ணி ரெண்டு இமேஜும் சேம் சைஸில் கிராப் பண்ணி அந்த அப்ளிகேஷனில் அப்லோட் பண்ணி சென்ட் பண்ணுங்கள். வாட்ஸ்அப்பில் நமக்கு ஒரு மெசேஜ் ரிசீவ் ஆகும்பொழுது ஃபேஸ்புக் மெசேஞ்சரில் வர மாதிரியான ஒரு சாட் பபிளில் நமக்கு மெசேஜ் ரிசீவ் ஆகிற மாதிரி நம்மளால் பண்ண முடியும். இந்த மாதிரி ரிசீவ் ஆகும்பொழுது நம்ம வீடியோஸ் இல்லைனா கேம்ஸ் விளையாடிட்டு இருக்கும்போது டைரெக்டாக நம்ம அந்த பபிளை கிளிக் பண்ணி மெசேஜுக்கான ரிப்ளைவை நம்மளால் ஈஸியாக இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி பண்ணிக்க முடியும். இதுக்கு உங்களுடைய மொபைல் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டோர் மட்டும் அதில் ஃப்ளைட் சாட் ஃபார் வாட்ஸ்அப் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல வரக்கூடிய இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணணும் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த அப்ளிகேஷன் சில பர்மிஷன்ஸ்லாம் கேட்கும். அந்த பர்மிஷன்ஸ்லாம் அலோவ் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல வாட்ஸ்அப் அப்படின்ற இந்த ஆப்ஷன் நமக்கு டிஃபால்ட் ஆஃபில் இருக்கும். ஜஸ்ட் டேப் பண்ணி ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த அப்ளிகேஷனை விட்டு வெளியில் வந்துருங்க. இப்போ நமக்கு வரக்கூடிய ஒவ்வொரு வாட்ஸ்அப் மெசேஜும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு சாட் பபுளாக நமக்கு வந்துடும். அதை நம்ம கிளிக் பண்ணி டேரெக்டாக நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிப்ளை பண்ணிக்க முடியும். ரிப்ளை பண்ணி முடிச்சுட்டு இந்த ஐக்கானை நீங்கள் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை ட்ராக் பண்ணி கீழே எடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு டெலிட் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹோம் ஸ்க்ரீன்லேருந்து அந்த ஐக்கான் ரிமூவ் ஆகிடும். வாட்ஸ்அப்பில் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அனுப்பக்கூடிய மெசேஜஸை அவங்களுக்கு ப்ளூடூத் ஆகாமல் எந்தவித அப்ளிகேஷனும் இல்லாமலே நம்மளால் ரீட் பண்ண முடியும். அதுக்கு உங்களுடைய மொபைல் ஹோம் ஸ்க்ரீனில் லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு விஜெட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு ஸ்லைட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வாட்ஸ்அப் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு 4x2 அப்படின்ற இந்த ஆப்ஷனை லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய ஹோம் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா இந்த விஜெட் பார்த்தீங்கன்னா ஆட் ஆகிடும். இப்போ நமக்கு வரக்கூடிய ஒவ்வொரு வாட்ஸ்அப் மெசேஜும் இந்த விஜெட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு ரிசீவ் ஆகிடும். இதனால் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணாமல் இந்த விஜெட்லேயே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மெசேஜஸை நம்மளால் ரீட் பண்ணிக்க முடியும். இதனால் நம்ம ஃப்ரெண்டுக்கு எந்தவித ப்ளூ டிக்கும் பார்த்தீங்கன்னா காமிக்காது. வாட்ஸ்அப்பில் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரியான ஒரு யூஎஸ் நம்பர், அதாவது ஒரு ஃபேக் நம்பரில் நம்மளால் ஒரு வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டை பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட சேட் பண்ணிக்க முடியும். ஃபேக் நம்பரில் வாட்ஸ்அப் அக்கௌண்ட் எப்படி கிரியேட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய சேனலில் ஆல்ரெடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா நம்மளுடைய சேனலை செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோட லிங்கை பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா நம்மளால் ஒரு ஃபேக் நம்பரில் ஒரு வாட்ஸ்அப் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணிக்க முடியும். வாட்ஸ்அப்பில் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட சேட் பண்ணும்பொழுது இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபாண்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட நம்மளால் சேட் பண்ணிக்க முடியும். உங்களுடைய மொபைல் ப்ளே ஸ்டோர் பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டோர் மட்டும் அதில் ஃபேன்சி கீ அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணோன்னா இந்த இடத்துல வரக்கூடிய இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணணும்னு ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த அப்ளிகேஷன்ஸில் சில கீபோர்ட் பர்மிஷன்ஸ்லாம் கேட்கும். அந்த பர்மிஷன்ஸ்லாம் அலோவ் பண்ணிக்கோங்க. அலோவ் பண்ணிவிட்டு இந்த அப்ளிகேஷனை விட்டு வெளில வந்துருங்க. இப்போ உங்களுடைய மொபைல் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிட்டு கீபோர்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. கீழே நமக்கு கீபோர்டு சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட் எடுத்தோடனே ஃபேன்சி கீ அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய கீபோர்டு பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகிடும். இப்போ இந்த இடத்துல எஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னா நமக்கு செகண்டாக கூல் ஃபாண்ட்ஸ் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய ஃபாண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஜஸ்ட் உங்களுக்கு பிடிச்ச ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் கீபோர்டை டைப் பண்ணும்பொழுது நீங்கள் என்ன ஃபாண்ட்டு செலக்ட் பண்ணீங்களோ அந்த ஃபாண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக டைப் ஆகும். இந்த மாதிரி டைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணிக்க முடியும். வாட்ஸ்அப்பில் சில பர்சனல் ஃபோட்டோஸ் இல்லைனா வீடியோஸை நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு சென்ட் பண்ணும்பொழுது ஒரு சின்ன ட்ரிக்கை யூஸ் பண்ணி ரொம்பவே செக்யூராக சென்ட் பண்ண முடியும். எந்த ஃபோட்டோ சென்ட் பண்ணணும் நினைக்கிறீங்களோ அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ மேலே இருக்கக்கூடிய த்ரீ டார்ஸை கிளிக் பண்ணிட்டு ரீநேம் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஃபோட்டோவோட நேம் பார்த்தீங்கன்னா வரும். அதுக்கு பக்கத்தில் நமக்கு .jpg அப்படின்னு இருக்கும். ஃபோட்டோவாக இருந்ததுன்னா .jpg அப்படின்னு இருக்கும். அதே வீடியோவாக இருந்தது அப்படின்னா MP4 அப்படின்னு இருக்கும். அதை எரைஸ் பண்ணிவிட்டு APK அப்படின்னு சொல்லி ரீநேம் பண்ணிவிடுங்க. ரீநேம் பண்ணிட்டு இந்த ஃபோட்டோவை நீங்கள் ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகாது. உங்களுக்கு ஒரு எரர் பார்த்தீங்கன்னா வரும். இப்போ வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய டாக்குமெண்ட் அப்படின்ற அதை கிளிக் பண்ணி எந்த ஃபோட்டோவை எங்கே வச்சுருக்கீங்களோ அதை உங்கள் ஃப்ரெண்டுக்கு சென்ட் பண்ணிவிடுங்க. சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா ரிசீவ் ஆகிடும். அவங்க ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணாலும் அதே எரர் தான் காமிக்கும். இப்போ நான் ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓப்பன் பண்ணும்போது நமக்கு அதே எரர் காட்டுது. இந்த இமேஜை நம்ம பார்க்கணும் அப்படின்னா இந்த ஃபைலை ஃபைல் மேனேஜரில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு த்ரீ டாட்ஸை கிளிக் பண்ணிட்டு ரீநேம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. கொடுத்துட்டு .apk அப்படின்றத .jpg அப்படின்னு சொல்லிட்டு ரீநேம் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு இப்போ அந்த இமேஜை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள்.
ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகுது. இந்த மாதிரி ஒரு சீக்கிரட்டான மெசேஜை நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு சென்ட் பண்ணிக்க முடியும். வாட்ஸ்அப்பில் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட சேட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு கான்வர்சேஷனையும் நம்ம மற்றவங்களுக்கு சென்ட் பண்ணோம் அப்படி இல்லைனா நம்ம சேவ் பண்ணோம் அப்படின்னா மொத்தத்தையும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிட்டு இருப்போம். இது இல்லாமல் நம்மளால் டேரெக்டாக இந்த கான்வர்சேஷனை ஃபுல்லாக சேவ் பண்ண முடியும். அதுக்கு மேலே இருக்கக்கூடிய த்ரீ டாட்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு கடைசியாக இருக்கக்கூடிய மோர் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். எக்ஸ்பர்ட் சேட் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு வித்தவுட் மீடியா அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு யாருக்கு சென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்கும். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு டேரெக்டாக ஷேர் பண்ணிக்க முடியும். அப்படி இல்லைனா உங்களுடைய கூகுள் டிரைவ் இந்த மாதிரியான கிளவுட் ஸ்டோரேஜில் பார்த்தீங்கன்னா அண்டு பேக்கப் கூட எடுத்துக்கலாம். அந்த ஃபைல்ஸை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். இதில் நமக்கு எந்த டேட்டில் எந்த டைமில் நம்ம சேட் பண்ணியிருக்கோம், என்ன மெசேஜ் அனுப்பியிருக்கோம், என்ன ரிப்ளை வந்திருக்கு அப்படின்ற ஃபுல் ஹிஸ்ட்ரியை பார்த்தீங்கன்னா நம்மளால் பார்த்துக்க முடியும். நார்மலாக நம்மளுடைய மொபைலை யூஸ் பண்ணி கால் பேசும்பொழுது அந்த கால்ஸை ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு நம்ம மொபைல்லையே பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. பட் ஆனால் வாட்ஸ்அப்பில் கால் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக கொடுத்துருக்க மாட்டாங்க. அதுக்கு உங்களுடைய மொபைலில் கியூப் ஏசிஆர் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணி இந்த இடத்துல வரக்கூடிய இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணி முடிச்சுட்டு இந்த அப்ளிகேஷனில் கேட்கக்கூடிய சில பர்மிஷன்ஸை எனபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் நமக்கு ஆக்டிவேட் ஆகிடும். இந்த அப்ளிகேஷனோட இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இந்த அப்ளிகேஷன்லேருந்து வெளில வந்துட்டு நீங்கள் வாட்ஸ்அப்பில் யாருக்காவது கால் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு ஒரு ஃப்ளோட்டிங் ஐக்கான் பார்த்தீங்கன்னா வந்துடும். இதில் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக கால் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. செகண்டாக இருக்கக்கூடிய இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கால்ஸ் பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் ஆகும். இந்த மாதிரி நம்ம வாட்ஸ்அப்பில் கால் பேசும்பொழுது அந்த கால்ஸை பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். இப்போ இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா எந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணியிருக்கீங்க பேசியிருக்கீங்க அப்படின்ற ஃபுல் ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கும். ஜஸ்ட் இந்த இடத்துல இருக்கக்கூடிய ப்ளே ஐக்கானை கிளிக் பண்ணி அந்த கால் ரெக்கார்ட்ஸை பார்த்தீங்கன்னா உங்களால் கேட்க முடியும். நம்ம வாட்ஸ்அப் யூஸ் பண்ணும்பொழுது நமக்கு எவ்வளோ ஃபார்வர்டு மெசேஜில் நமக்கு நல்ல நல்ல இன்ஃபர்மேஷன் அண்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைக்குது. எந்தளவுக்கு நல்ல நல்ல இன்ஃபர்மேஷன் கிடைக்குதோ அந்தளவுக்கு ஃபேக் ஃபார்வர்டு மெசேஜ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு தான் இருக்குது. நம்ம அதை வெரிஃபை பண்ணாமல் ஷேர் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். ரீசெண்டாக கூட வாட்ஸ்அப்பில் ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே வைரலாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருந்தது. அதாவது ஒரு வீடியோ கீழே பார்த்தீங்கன்னா இது ரொம்பவே டேஞ்சரான குழந்தை, அவங்க அம்மா இறந்துட்டாங்க, இந்த குழந்தை ரொம்பவே ஃபாஸ்ட்டாக வளர்ந்துக்கிட்டு இருந்ததுனால டாக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த குழந்தையை கொண்டுட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ ரொம்பவே வைரலாகிட்டு இருந்தது. இந்த மெசேஜ் ஒரு ஃபேக் ஃபார்வர்டு மெசேஜ் அப்படின்னு தெரியாமலே நிறைய பேர் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. இந்த மாதிரி நமக்கு வரக்கூடிய ஒவ்வொரு ஃபார்வர்டு மெசேஜையும் நம்மளால் ஒரு சின்ன ட்ரிக்கை யூஸ் பண்ணி நம்மளால் வெரிஃபை பண்ண முடியும். உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு ஃபார்வர்டு மெசேஜும் உண்மைதானா அப்படின்றத வெரிஃபை பண்ணுறதுக்கு உங்களுக்கு வரக்கூடிய ஃபோட்டோ இல்லைனா வீடியோவை ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு அதில் இருக்கிற இன்ஃபர்மேஷனை மட்டும் க்ராப் பண்ணிக்கோங்க. க்ராப் பண்ணி உங்களுடைய மொபைலில் சேவ் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு உங்களுடைய மொபைல் ப்ரௌசரில் கூகுள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. மேலே இருக்கக்கூடிய த்ரீ டாட்ஸை கிளிக் பண்ணிவிட்டு டெஸ்க்டாப் சைட்ஸ் அப்படின்ற அந்த ஃபார்மெட்டுக்கு மாற்றிக்கோங்க. இப்போ இமேஜஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கூகுளுக்கு கீழே ஒரு கேமரா ஐக்கான் இருக்கும், அந்த கேமரா ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே நமக்கு செகண்டாக அப்லோட் அண்ட் இமேஜ் அப்படின்னு இருக்கும். அதில் கீழே சூஸ் ஃபைல்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணி உங்களுடைய கேலரியில் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்த அந்த இமேஜை லோட் பண்ணிக்கோங்க. அந்த இமேஜ் அப்லோட் ஆனால் அடுத்த செகண்டே அந்த இமேஜ் இன்டர்நெட்டில் எங்கேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல வந்துடும். ஃபஸ்ட் இருக்கக்கூடிய அந்த லிங்க்கை நான் கிளிக் பண்ணி செக் பண்ணி காட்டுறேன். இதில் வாட்ஸ்அப்பில் நமக்கு கிடைச்ச அந்த ஃபேக் வீடியோவோட ஃபுல் இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு வந்துடும். இந்த மாதிரி நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு வரக்கூடிய ஃபேக் ஃபார்வர்டு மெசேஜை செக் பண்ணிவிட்டு நீங்கள் மற்றவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுறது மூலமாக இந்த மாதிரியான தேவையில்லாத ஃபார்வர்டு மெசேஜ் வைரலாகிறத நம்மகிட்டே பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணிக்க முடியும். வாட்ஸ்அப்பில் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட சேட் பண்ணும்பொழுது சில ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி ரொம்பவே சீக்கிரட்டான மெசேஜை பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணிக்க முடியும். இப்போ இந்த இடத்துல பார்க்கக்கூடிய நம்பர்ஸ் ஃபுல்லாக நமக்கு நம்பர்ஸாக மட்டும்தான் தெரியும். பட் ஆனால் இதுக்கு பின்னாடி ஒரு மெசேஜ் இருக்குது, இதை நம்ம பார்க்குறதுக்கு இதை காப்பி பண்ணிவிட்டு இந்த வெப்சைட்டில் நம்ம பேஸ்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு அந்த மெசேஜ் என்ன அப்படின்றது நமக்கு கிடைச்சிடும். இந்த மாதிரி நம்ம சீக்கிரட்டாக நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட சேட் பண்ணிக்க முடியும். அதுக்கு உங்களுடைய மொபைல் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் கூகுள் ஓப்பன் பண்ணிட்டு அதில் டெக்ஸ்ட் டு பைனரி அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு நிறைய வெப்சைட்ஸ் பண்ணினா வரும். இதில் ஏதோ ஒரு வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் நமக்கு இன்புட் டேட்டா அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், கீழே கன்வெர்ட் அப்படின்னு இருக்கும், அதுக்கு கீழே அவுட்புட் அப்படின்னு இருக்கும். இன்புட் அப்படின்ற இடத்துல நம்ம என்ன மெசேஜை சென்ட் பண்ண போகிறோமோ அந்த மெசேஜை டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணி முடிச்சுட்டு கீழே கன்வெர்ட் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி டெக்ஸ்ட் டு பின் நம்பர்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவுட்புட் அப்படின்ற அந்த இடத்துல நமக்கு இந்த மாதிரி நம்பர்ஸ் நிறைய வந்துடும். இதை காப்பி பண்ணி யாருக்கு நீங்கள் மெசேஜ் சென்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு சென்ட் பண்ணிடுங்க. மற்றவங்க இந்த மெசேஜை பார்க்கும்போது ஜஸ்ட் நம்பராக மட்டும்தான் தெரியும். இந்த நம்பருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மெசேஜை நம்ம ரீட் பண்ணுறதுக்கு அந்த மெசேஜை காப்பி பண்ணிவிட்டு அதே வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு இன்புட் டேட்டா அப்படின்ற இடத்துல அந்த நம்பர்ஸை பேஸ்ட் பண்ணிவிட்டு கீழே கன்வெர்ட் அப்படின்ற இடத்துல பைனரி நம்பர் இன்டு டெக்ஸ்ட் அப்படின்ற செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கீழே உங்களுக்கு அவுட்புட் அப்படின்ற அந்த பாக்ஸில் அந்த என்ன மெசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த இடத்துல வந்துடும். இந்த வீடியோவில் பார்த்தா 10 வாட்ஸ்அப் ட்ரிக்கில் உங்களுக்கு எந்த வாட்ஸ்அப் ட்ரிக் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், ஹேவ் எ கிரேட் டே.